மதுரை மாவட்டம் செக்கானூரணியில் கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் விடுதிகளை உள்நோக்கத்தோடு முடக்க முயற்சிக்கும் விடியா திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையோடு இணைப்பதை கைவிட வலியுறுத்தியுள்ளனர். இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பாரதிய ஃபார்வர்ட் பிளாக் அமைப்பின் தலைவர் முருகன்ஜி தலைமையில் கலந்து கொண்ட பலர் சிலம்பம் சுற்றுதல், வால் சுற்றுதல் போன்ற வீர விளையாட்டுகளை செய்தவாறு ஊர்வலமாக வந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி மதுரை ரோட்டில் டிப்பர் லாரி மோதியதில் முதியவர் படுகாயமடைந்தார். செம்பட்டி சாலையில் அதிவேகமாக வந்த டிப்பர் லாரி சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்ட வாகனங்கள் மீது மோதியதில் 10 மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன. மேலும் இந்த விபத்தில் சாலையோரம் நின்று கொண்டிருந்த 70 முதியவர் மீது டிப்பர் லாரி மோதியதில் படுகாயமடைந்த நிலையில் அவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் தலைமறைவான லாரி ஓட்டுநர் மற்றும் உரிமையாளரை போலீசார் தேடி வருகின்றனர். நகராட்சி 4 மண்டலங்களில் சுய உதவி குழுக்களைச் சேர்ந்த 523 தூய்மை பணியாளர்கள் விடியா அரசை கண்டித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 5 வழங்கப்படாத பிரேக் லீவ் காரணமின்றி திடீரென விடப்பட்டதால் மேலப்பாளையம் மண்டபத்தில் சுமார் 250 மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து வேலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இது தொடர்பாக திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் மற்றும் கமிஷனர் சென்னையில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட விட்டால் திங்கட்கிழமை தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்துள்ளனர். அது வந்து இப்போ 5 காலமாக பிரேக் லீவே கிடையாது. இப்போ வந்து திடீர்னு வந்து பிரேக் லீவு கொடுத்து எங்களுக்கு வந்து 1 சம்பளம், 2 சம்பளம் போகுது. இதை வச்சு நாங்கள் என்ன பண்ண முடியாது? வந்ததுல 10 போயிடுது. வருஷம் வந்து இந்த மாதிரி கிடையாது. இப்போ வந்து புதுசாக கொண்டுட்டு வராங்க. நெல்லை மாவட்டம் கூடங்குளம் கடற்கரை பகுதியில் லட்சக்கணக்கான கிலாத்தி வகை மீன்கள் கரை ஒதுங்கியதைக் கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். லட்சக்கணக்கான கிலாத்தி வகை மீன்கள் இறந்து கரை ஒதுங்கியதில் துர்நாற்றம் வீசத் தொடங்கியது. இதுகுறித்து ராதாபுரம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டம் பகுதியில் அதிக அளவில் பிடிக்கப்பட்ட கிலாத்தி மீன்கள் விற்பனை ஆகாததால் மீனவர்கள் அதனை கடலில் கொண்டு வந்து கொட்டியதாகவும் அதனால் மீன்கள் செத்து கரை ஒதுங்கியதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் கரை ஒதுங்கிய மீன்களை விரைவில் அப்புறப்படுத்த வேண்டும் என பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருத்துறை மாவட்டம் சீர்காழி அருகே மரத்தடியில் அமர்ந்து சாப்பிட்ட 7 மலை தேனி கடித்ததில் காயமடைந்தவர்கள் சீர்காழி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். நாமக்கல் மாவட்டம் கவுண்டம் பகுதியைச் சேர்ந்த காளியப்பன் தனது குடும்பத்தினருடன் மயிலாடுதுறை திருவெண்காடு கோவிலுக்கு சென்று கொண்டிருக்கும் போது வழியில் உள்ள ஆலமரத்தடியில் அமர்ந்து உணவருந்தியதாக தெரிகிறது. அப்போது அந்த மரத்தில் கூடு கட்டியிருந்த மலை தேனீக்கள் அவர்களை கடித்துள்ளது. இதனையடுத்து காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். காஞ்சிபுரம் அருகே அடிக்கல் நாட்டி தொடங்கப்படாத தரைப்பால பணியால் பள்ளி மாணவர்கள் ஆபத்தான முறையில் நடந்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. தாட்டித்தோப்பு பகுதியில் பாலாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக இந்த பகுதியில் இருந்த 2 தரைப்பாலங்கள் சேதமாகியது. இதனால் விடியா திமுக அரசின் அமைச்சர் தாமு அன்பரசன் கடந்த 8 முன்பாக அடிக்கல் நாட்டிய நிலையில் தற்போது வரை வேறு எந்த பணியும் நடைபெறாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் பாலத்தை சரி செய்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என விடியா அரசு அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளனர். திருப்பத்தூரில் பாதாள சாக்கடை கழிவுநீர் சாலை மற்றும் தெருக்களில் தேங்குவதால் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் அவதியடைந்துள்ளனர். 6 மேலாக திருப்பத்தூர் நகராட்சிக்குட்பட்ட 15 வார்டு பாரதிதாசன் பகுதியில் பாதாள சாக்கடை கழிவுநீர் தெருக்களில் பெருக்கெடுத்து ஓடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. விடியா ஆட்சியில் அதிகாரிகள் அனைவரும் உறங்கிக் கொண்டு இருக்கிறார்களா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் நகராட்சியில் பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையம் வளாகத்தினுள்ளே சாக்கடை கழிவுகளை கொட்டியதால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். வார்டு பகுதியில் உள்ள கழிவுநீர் கால்வாயில் இருந்து சாக்கடை கழிவுகளை புதிய பேருந்து நிலையத்தில் உள் வளாகத்தில் வந்து கொட்டியதால் துர்நாற்றம் வீசியது. இதனால் பேருந்து நிலையத்திற்கு வந்த பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். திருப்பத்தூரில் ஆபத்தை உணராமல் படியில் தொங்கியபடி மாணவர்கள் பயணம் செய்யும் நிலையில் கூடுதலாக பேருந்துகள் இயக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் பேருந்து நிலையத்தில் இருந்து தினம்தோறும் கந்திலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு குறைந்த அளவிலான அரசு பேருந்து இயக்கப்படுகிறது. காலை மற்றும் மாலை நேரத்தில் ஏராளமானோர் பேருந்துகளில் பயணம் செய்து வருகின்றனர். இதனால் மாணவர்கள் படியில் நின்று பயணம் செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் ஜன்னல் கம்பிகளை பிடித்து மாணவர்கள் தொங்கியபடி பயணம் செய்வதால் கம்பி உடைந்து
மாணவர்கள் விபத்தில் சிக்கும் நிலை ஏற்படலாம் என பொதுமக்கள் அச்சப்படுகின்றனர். அசம்பாவிதம் நடக்கும் முன்பு சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டி விடிய அரசுக்கு மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் பழுதடைந்த கட்டிடத்தில் இயங்கும் நியாய விலை கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்டித்தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புது சாம்பள்ளியில் சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட நியாய விலை கட்டிடம் சேதமடைந்துள்ளது. இதனால் மழைக்காலங்களில் அத்தியாவசிய பொருட்கள் நீரில் நனைந்து வீணாகி வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர். கான்கிரீட் பூச்சு உதிர்ந்து கீழே விழுவதால் பணிபுரியும் ஊழியரும் பொருட்கள் வாங்க வரும் பொதுமக்களும் அச்சமடைந்துள்ளனர். இதனால் புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் விடிய அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஒன்றியம் கல்லாவி ஊராட்சி சாலையோரத்தில் குப்பைகள் கொட்டி இருப்பதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். ஊராட்சி தூய்மை பணியாளர்கள் குப்பைகளை தரம் பிரிக்காமல் பிளாஸ்டிக் மற்றும் திடக்கழிவுகளை ஒன்றாக கொட்டுவதால் கல்லாவி முதல் ஊத்தங்கரை செல்லும் சாலையில் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் சாலையை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் மிகுந்த துர்நாற்றம் வீசுவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாக மக்கள் அச்சப்படுகின்றனர். எனவே இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.